வணக்கம் நாம் இன்று பொது அறிவு பகுதியில் இந்திய வரலாறு பாடத்தினை பற்றி பார்க்கலாம் ஆபரணங்கள் செய்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் பொற்கொள்ளர்கள் மட்பாண்டங்கள் செய்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் குயவர்கள் வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணய அழகு நிஷ்கா வேதகால மக்களின் புனித எது பசு சோமா என்ற செடியிலிருந்து எடுக்கப்பட்ட போதையூட்டும் பொருள் எது சோமபானம் சுராபானம் எதிலிருந்து தயாரிக்கப்பட்டது பார்லி வேத காலத்தில் பெண்கள் அணிந்த உள்ளாடைகளின் பெயர் என்ன வசாஸ் வேத காலத்தில் இடுப்பில் அணியும் ஆடை நிவி அதிவாசஸ் என்பது மேலாடை ஆரியர்கள் எவற்றை தெய்வமாக வழிபட்டனர் இயற்கை வேதகாலத்தில் பூமியின் பிரதிநிதியாக வணங்கப்பட்ட கடவுளின் பெயர் என்ன பிரித்வி வேதகாலத்தில் காலத்தில் நெருப்புக் கடவுளாக வணங்கப்பட்டவர் யார் அக்னி வாயு என்பவர் எதனுடைய கடவுளாக அறியப்பட்டார் காற்று மலைக்கடவுளாக வணங்கப்பட்டவர் யார் வர்ணன் இடி மின்னலின் தெய்வமாக வணங்கப்பட்டவர் இந்திரன் வேதகாலத்தில் மிகவும் புகழ் பெற்று விளங்கிய தெய்வம் இந்திரன் வேதகாலத்தில் கடவுளருக்கும் மனிதருக்கும் உறவு பாலமாக திகழ்ந்தவர் அக்னி வேதகாலத்தில் இயற்கை சமநிலையை பாதுகாக்கும் கடவுளாக அறியப்பட்டவர் வருணன் வேதகாலத்தில் இருந்த பெண் கடவுள்களின் பெயர்கள் என்ன ஆதித்தி உஷஸ் அரசர்களுக்கு உயர்ந்த நிலையினை அளிப்பதற்காக நடத்தப்பட்ட யாகம் ராஜசூயம் அரசன் தன்னுடைய அஸ்வம் எதிர்ப்பின்றி சென்று நாடுகளை தன் கட்டுப்பாட்டிற்கு உரியது என உரிமை பாராட்டியதற்காக நடத்தப்பட்ட யாகம் அஸ்வமேத யாகம் அஸ்வம் என்பதன் பொருள் குதிரை வாஜ்பேயம் என்பது எதை குறிக்கும் தேர் பந்தயம் முந்தைய வேதகாலம் அதாவது ரிக்வேத காலத்தின் காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு ஆயிரம் வரை பிந்தைய வேத காலத்தின் காலம் கிமு ஆயிரம் முதல் கிமு அறுநூறு வரை